இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மே தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசுவாதமாக இருக்க இந்த புதிய மாதத்துல வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கூறுவதெல்லாம் தொடக்க நூல் 28:15. நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாய் இருப்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 1 அனைத்து தொழிலாளருடைய தின விழா, உழைப்பவர்கள் தினம் மே மாதம் 1 என்றாலே புனித சூசையப்பருடைய பெருவிழா திருவிழா. ஏனென்றால் புனித சூசையப்பர் அத்தனை உழைப்பாளிகளுடைய பாதுகாவலராக இருக்கின்றார். 3 மே மாதம் என்றாலே வணக்க மாதம், நம்முடைய அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய உகந்த மாதம் இந்த மே மாதம். பிரியமான சகோதர சோழே, இவ்வாறாக ஒரே நாளில் 3 விழாக்களை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த அருமையான இனிமையான நாளில் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். இந்த மாதத்துடைய வாக்கு தத்தமாக ஆண்டவர் நமக்கு தொடக்க நூலில் 28:15 அருமையாக கூறுகிறார், நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாய் இருப்பேன். தொழிலாளி எஜமானுக்கு காவலாளியாக இருக்கலாம், ஆனால் இங்கு எஜமான் தொழிலாளிக்கு காவலாளியாக, பாதுகாவலராக, மெய்காப்பலராக இருக்கின்றார். பார்க்கின்றோம், முக்கியமான விஐபிகளுக்கு கருப்பு பூனை படை, மெய்காப்பாளர்கள் தன்னுடைய உயிரையும் பணைய வைத்து தலைவர்களை காப்பாற்றுகிறார்கள், அவரோடு உடன் பயணிக்கின்றார்கள். ஒரு தலைவனுக்கு 5 பாதுகாப்பு, 3 பாதுகாப்பு, Z பாதுகாப்பு என்று பலதரப்பட்ட பாதுகாப்புகள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் இங்கு இந்த மாதம் நம்முடைய தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கூறுகின்றார், நான் உனக்கு காவலாய் இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாய் இருப்பேன். அது மட்டுமல்ல, நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னோடு இருக்கிறவர் மட்டும்தானே காவலாளியாக இருக்க முடியும். நீ இப்போ நான் இங்கிருந்து பார்த்துக்கிறேன், ரிமோட் கண்ட்ரோல் உன்னை பாதுகாப்பேன் என்பது அல்ல, உடனிருப்பேன், எங்கு சென்றாலும் நான் உனக்கு ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, தீய சக்திகளிலிருந்து, எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தாரை நான் பாதுகாப்பேன். துன்பமா, துயரமா, வேதனையா, கஷ்டமா, கடன் சுமையா, மன உளைச்சலா, பிரச்சனையா, குடும்ப ரீதியான, மன ரீதியான, பொருளாதார ரீதியான பலதரப்பட்ட பிரச்சனையா, வியாதியா, கஷ்டமா, அத்தனையும் நான் உனக்கு காவலாளியாக இருந்து, மெய்காப்பலராக இருந்து உன்னையும் உன் குடும்பத்தாரை நான் பாதுகாப்பேன் என்று இந்த நாளிலே, இந்த மாதத்துடைய முதல் நாளிலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். ஆண்டவர் நமக்கு மெய்காப்பாளராக இருக்கின்ற போது, வாட்ச்மேனாக இருக்கின்ற போது, ஒரு பெரிய பாதுகாவலாக இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை? ஏன் இந்த சோகம், ஏன் இந்த கவலை, ஏன் இந்த விரக்தி, ஏன் இந்த சந்தேகம், ஏன் இந்த போராட்டம்? அத்தனையும் ஒதுக்கி வைத்து விட்டு, தவிர்த்து விட்டு, இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, எது நடந்தாலும் என் தேவன் என்னோடு உடனிருக்கின்றார் என்று நாம் நம்ப வேண்டும் என்பதுதான் இன்றைய வாக்குத்தத்தை நமக்கு அருமையாக கூறுகின்றது. பிரியமான சகோதர சோழே, இன்று மே தினம் உழைப்பவருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய புனித சூசையப்பர் யோசேப்பினுடைய திருவிழா, மற்றும் வணக்கத்துக்குரிய நம்ம அன்னைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய முதல் நாள், இந்த நபர்களுக்கு மத்தியில திருக்குடும்பமாய் நம் தேவன் உடனிருந்து, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு நீ எங்கு சென்றால் நான் உனக்கு கவலாக இருப்பேன் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட திருக்குடும்பம் நம்மோடு பயணிக்கின்ற போது நாம் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். என் தேவன் என்னோடு உடன் இருக்கிற போது எனக்கு என்ன கவலை? எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும்.
முதலில் நாம் பாசிட்டிவான எண்ணங்களோடு இந்த புதிய மாதத்தை தொடங்குவோம். போனது போகட்டும். மார்ச் மாதம் நினைத்தேன், ஏப்ரல் மாதம் நினைத்தேன், பாஸ்கா முடிஞ்சோடனே நல்லது நடக்கும் நினைச்சேன், ஈஸ்டர் முடிஞ்சிருச்சு, அதுவும் 30 நாட்கள் நான் கடந்துட்டேன், இன்னும் ஒன்றும் நடக்கலையே, இன்னும் திருமண காரியங்கள், குழந்தை செல்வம், வேலை வாய்ப்பு, கடன் சுமை, பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம் என்று பலதரப்பட்ட கனவுகளோடு ஏப்ரல் மாதத்தை தொடங்கினேன், ஒன்றும் நடக்கவில்லையே, எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது, எல்லாம் ஒரு தடங்களாக இருக்கின்றதே என்று நான் அங்கு சென்றேன், இங்கு சென்றேன், அதை சொன்னார்கள், இதை சொன்னார்கள் என்று கூட இருக்கலாம். அத்தனையும் போனது போகட்டும். இந்த புதிய நாளில், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் வாக்கு தத்தமாக என்ன கூறுகின்றார், நான் உன்னோடு இருக்கின்றேன், உனக்கு நான் காவலாளியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட தேவன். இந்த மாதம் முழுவதும் நாம் எங்கு சென்றாலும், பயணத்தில், பிள்ளைகளுடைய படிப்பில், பிள்ளைகளுடைய தேர்வு முடிவில், ரிசல்ட்ல, புதிய கல்லூரி, புதிய பள்ளிக்கு, புதிய வேலைக்கு, உயர்கல்விக்கு, பலதரப்பட்ட காரியங்களை நாம் முன்னெடுத்து செல்ல இருக்கின்றோம். அத்தனையும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேர்வு முடிவுகள் வர இருக்கின்றன. நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும், நீட் தேர்வுக்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையிலே நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும், ஒரு காலகட்டத்தில் இந்த நீட்டே இல்லாத சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று பலதரப்பட்ட வேண்டுதல்களோடு, விண்ணப்பத்தோடு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய, பல இடங்களில் தங்கி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும், குடும்ப பிள்ளைகளை தேவன் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்லதே நினைக்க வேண்டும், நல்ல நட்புகளோடு இருக்க வேண்டும். இந்த மாதத்திலேயாவது நல்ல பொண்ணு கிடைக்கணும், மாப்பிள்ளை கிடைக்கணும், வேலைவாய்ப்பு கிடைக்கணும், குழந்தை செல்வம் கிடைக்கணும், நான் சாட்சியாக வருவேன் என்று பலதரப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் உடனிருந்து பாதுகாத்து கொடுக்கின்றார், நமக்கு பாதுகாத்து வழி நடத்துகிறார். இந்த கடன் சுமையிலிருந்து, அல்லது சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து, நிலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனையிலிருந்து, அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளிலிருந்து, கொடுக்கல் வாங்கலிருந்தும், அத்தனை இருந்தும் ஆண்டவர் உடனிருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்த இருக்கின்றார். எத்தனையோ ஆபத்து, விபத்து, இன்னல்களிலிருந்து ஆண்டவர் நம்மை இவ்வளவு நாள் பாதுகாத்த தேவன், இந்த மே மாதம் விசேஷமாக இந்த அன்னையினுடைய பரிந்துரையோடு, நம் சூசையப்பருடைய பரிந்துரையோடு ஆண்டவர்கள் உடனிருந்து நம்மை கரம்பிடித்து வழிநடத்த இருக்கின்றார். ஆம், பிரியமான சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு, இப்படிப்பட்ட நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். எல்லாம் நல்லதே நடக்கும், ஆசீர்வாதமாக அமையும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, இந்த மே மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாதத்துடைய வாக்கு தத்தமாக தொடக்கணும் 28:15 அருமையாக சொல்லியிருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு கவலாய் இருப்பேன் என்று சொன்ன தேவனே, இதோ நாங்கள் எங்கு சென்றாலும் நீ வருவீரா? கண்டிப்பாக உன்னுடைய உடனிருப்பை நாங்கள் உணர வேண்டும். உன்னுடைய உடனிருப்பை உணராத காரணத்தினால்தான் நாங்கள் நிறைய பிரச்சனையில, சிக்கல்ல, வியாதியில, கஷ்டத்துல நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம், மீள முடியாத நிலை. அப்பா, தகப்பனின் உடனிருந்து எங்களை ஆசீர்வதித்து கரப்பிடித்து வழிநடத்தும்படியாக, விவேகத்தை கொடுக்கும்படியாக, நல்ல இதுவனுடைய பிள்ளைகளுடைய தேர்வு முடிவுகளாக வர இருக்கின்றன, நல்ல ரிசல்ட் கிடைக்கணும், நல்ல மதிப்பெண்கள் பெறணும், அதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மாதத்துல திருக்குடும்பமாக இருந்து சுசைப்பரே, அன்னை மரியாவே, ஏசப்பாவே, நீ எங்களோடு உடனிருந்து எங்களை கரம்பிடித்து எங்கள் குடும்பத்துல சமாதானம், ஒற்றுமையும், தொழில் முன்னேற்றமும், இதோ சிறப்பான விதத்துல தண்ணி பஞ்சமாக இருக்கின்றது, இதுவும் இந்த பஞ்சமெல்லாம் தீர நல்ல மழை கிடைக்க வேண்டும், ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும், விடுதலை கிடைக்க வேண்டும், பலதரப்பட்ட வேண்டுதல்கள் விண்ணப்பங்களோடு இந்த புதிய இது எதிர்பார்ப்புகளோடு தொடங்கியிருக்கின்றோம். ஆசீர்வதிக தகப்பனே, இதோ இன்னும் நிறைவேறாத கனவுகள், ஆசைகள் எல்லாம் இந்த மாதத்தில் பூர்த்தி செய்து நாங்கள் நிறைவுள்ளவர்களாக, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக வாழ கிருபை தரும்படியாக எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் அனைவருக்கும் என் இனிய மேதின நல்வாழ்த்துக்கள். நீ எல்லாரும் நல்லா இருக்கணும், மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் கொடுத்து ஆசீர்வதிக்க உங்களோடு இணைந்து நானும் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.